உலகவாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மீன் குழம்பு. அதற்கு முதல்ல எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் நாலு, தக்காளிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க, கருகப்புல்லை, இஞ்சி பூண்டு, பட்டை, காஞ்ச மிளகாய் மூணு எடுத்துக்கோங்க. மீனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன மீன் தான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி தனிச்சு அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு பட்டையை போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சியும் பட்டையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் மூணு போடுங்க, போட்டு அதையும் கிண்டிக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருகப்புல்லை மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மசாலா 3.5 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஒன்றும் விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி விட்டுங்க. தண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்டுட்டையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி விட்டு கிளறிட்டு மீனை போட்டுக்கோங்க. நான் சின்ன மீன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த மீன்னாலும் எடுத்துக்கலாம். மீனை போட்டுட்டு கரண்டியால் மெல்ல கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அதுக்கு அளவான தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே மீன் உடையாமல் பார்த்துக்கணும். சின்ன மீன் தானே உடைஞ்சிரும், அதனால் கவனமாக கரண்டியால் கிளறுங்க. இப்போ நம்ம இப்போ கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிஞ்சு ஊட்டி நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தண்ணி காணாட்டி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி காணாது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். கொதிஞ்சு ஊட்டி நாங்கள் கரைச்சி வச்சுருக்க புளியை விட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் திருவி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேங்காய் திருவி மிக்சியில் அரைச்சி போட்டால் நல்ல திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ மீன் உடையாமல் கரண்டியால் கிளறிக்கோங்க. கிளறி நல்லா கொதி வந்தவிட்டு இறக்கிட்டால் சுவையான மீன் குழம்பு தயார்.
இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.